தமிழ் சினிமாவில் அண்டர் ரேட்டட் ஆர் அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். சரி, அண்டர் ரேட்டடான ஆக்டர்ஸ்லாம் யாருப்பா அப்படின்னு கேட்டால், ரேண்டமாக நம்மக்கிட்ட எப்பயுமே ஒரு அஞ்சு பேர் வச்சுருப்போம். எம்எஸ் பாஸ்கர், நம்ம பசுபதி ரங்கன் வாத்தியாராக வந்த நம்ம பசுபதி, காளி வெங்கட், முனிஷ்காந்த், இளவரசன் சொல்லி நம்ம ஒரு அஞ்சு பேரை கொண்டாடாமலே விட்டுட்டோம். இவங்களாம் வந்து ஒரு ஃபைனான ஆக்டர், என்ன மாதிரியான ரோல் கொடுத்தாலுமே பயங்கரமாக நடிப்பாங்க. சொல்லப்போனால் இவங்களும் அடுத்த மணிவண்ணன் சமம் சொல்லி இவங்களை வந்து நம்ம இவ்வளோ நாள் அண்டர் ரேட்டடாக வச்சுட்டோம். இவங்களை கொண்டாடலன்னு சொல்லி இவங்களை மட்டுமே ரேண்டமாக ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்போம். இனிமேல் இவங்களை கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக தேவை கிடையாது. ஏன்னா அவங்களை ஆல்ரெடி எல்லாரும் அண்டர் ரேட்டட்னு சொல்லி சொல்லி இப்போலாம் அவங்க வந்து ஒரு டாப் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டாங்க. பட் அதே காலகட்டங்களில் இப்போ நம்ம சினிமாவில் அண்டர் ரேட்டடை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா ஸ்டஃப்போடு இருக்க ஆக்டர்ஸ் கொண்டாடப்படாமல் தான் இருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஒருத்தர் இந்த வீடியோவில் பேசப்படக்கூடிய ஒரு ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமல் அவர்கள். ஸோ ஆக்டர் விமல் எந்த இடத்துல நம்ம வந்து அவர் அண்டர் ரேட்டடாக மாற்றணும், அவரை ஏன் நம்ம கொண்டாட தவறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி, அவரை வந்து நம்ம ஒரு ரேட்டட் ஆக்டராக மாற்றுறது மூலமாக, அவரை வந்து நம்ம கொண்டாடுறது மூலமாக தமிழ் சினிமாவுக்கும் நமக்கும் என்ன யூஸ் இருக்குது, அவரை கொண்டாடுற அளவுக்கு அவர் வந்து ஒரு ஆக்டராக என்ன பண்ணியிருக்காரு, அவரோட படங்கள் என்ன மாதிரியான சாதனைகளை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜி சினிமா ப்ரெசன்ஸ், இது அன்சங் ஹீரோஸ். நான் உங்கள் விஜய் டாமினிக். விமலை நம்ம எங்கே கொண்டாட மறந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி, விமலை வந்து இது கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறோம். என்னென்னா, இவங்க பார்க்குறதுக்கு நம்மளோட பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற ஒரு லுக் இருக்குது. நம்மளோட பக்கத்து வீட்டு பையன், அவங்க கூட இயல்பாக பழகிற நண்பர் ஒருத்தவனோட லுக் உங்ககிட்ட இருக்குது. இவங்க ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம விமல் அவர்களும். அவங்களுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் பன்னாங்கொம்புன்ற ஊரில் ஒரு பிறந்தவர் தான் விமல். அவருமே வந்து பான் வித் சில்வர் ஸ்பூனு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா பேக்ரவுண்டான ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ விமல் பார்த்திங்கன்னா ஏர்லியரான அவரோட லைஃபை ஒரு நார்மலான ஜாப் பார்த்துட்டு ஒரு கட்டங்களில் அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாருனா, கூத்துப்பட்டறையில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. நம்ம வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகிடுவோம், நம்ம வந்து நல்லா டான்ஸ் ஆடுவோம் பட்சத்தில் அவர் பார்த்திங்க அப்படின்னா கூத்துப்பட்டறையில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு சினிமா மீதான அந்த காதல் வருது. இந்த கூத்துப்பட்டறையிலேருந்து வெளியில் வந்த ஒரு டைப் ஆஃப் பட்டறை பாய்ஸ் இருக்காங்க. அதில் தான் முக்கியமான ஒரு ஆள் நம்ம விதார்த்து விஜய் சேதுபதி. விதார்த்தா தெரியுமா, நம்ம மைனா பட ஹீரோ. ஸோ விதார்த்து விஜய் சேதுபதி இவங்க எல்லாமே அந்த கூத்துப்பட்டறையிலேருந்து வெளியில் வந்த ஒரு ஃபைன் ஆக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதனால தான் என்னமோ தெரில, நம்ம விமலுக்கும் விஜய் சேதுபதி இவர்கள் எல்லாமே நம்ம எல்லாரும் கூடவே இயல்பாக பழகிற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ விமல் அவர்கள் வந்து என்னென்ன தப்பு செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, விமல் என்னென்ன மாதிரியான படங்கள் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்திலேருந்தே, இப்போ நம்ம விஜய் சேதுபதி எப்படி நிறையா படங்களில் பின்னாடி நடிச்சு தான் முன்னாடி வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல போனால் சுந்தரபாண்டியன் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், புதுப்பேட்டை படத்தில் பின்னாடி பேசியிருப்பார், அப்படிலாம் இருந்து அவர் கஷ்டப்பட்டு தான் முன்னாடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈவன் நம்ம விமலுமே அப்படி தான். அவருமே வந்து எடுத்தோடனே ஒரு படம் வந்து வாகை சுடவ மாதிரியான ஒரு படமோ இல்லை மெரினா மாதிரியான ஒரு கேமியோவில் வர்ற மாதிரி ஒரு படமோ அவர் பண்ணல. அவருமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா சின்ன சின்ன ரோல்கள் பண்ணி தான் வந்தார். கில்லி படத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தராக இருப்பார், கிரீடம் படத்தில் நம்ம அஜித்தோட கேங்கில் இருப்பார், குருவி படத்தில் விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் இருப்பார். பட் இந்த மூணு படங்கள் நான் சொல்லும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல விமல் தெரிவார்னா குருவி படத்தில் தான் தெரிவார். ஏன்னா அந்த படத்தில் இருக்க ஃப்ரேமில் மட்டும்தான் இது விமல்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கான ஒரு இடம் அவருக்கு கிடச்சிருக்கும். ஆக மொத்தம் மற்ற இரண்டு படங்களுமே அவருக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருந்திருக்காது. 2004 அவரோட சினிமா கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. அஸ் ஆக்டர் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு வர்றது 2004 ஆரம்பிக்குது. இப்போ 2024 அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வந்து சினிமாவில் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 20 நீ ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, என்னப்பா சம்பாரிச்ச, என்ன சேர்த்து, அப்படி என்ன புகழை நீ தொட்டுரு அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னா இவரோட சினிமா பாதை அப்படிங்கிற முற்றிலும் வேறு மாதிரி இருக்குது. இவருக்கு அப்புறமா வந்த சிவகார்த்தி இன்னைக்கு எங்கேயோ இருக்குது. 100 பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இப்போ அடுத்த படம்லாம் அமரன்லாம் வந்து ஆகா ஓகன ஒரு எதிர்பார்ப்பு, அடுத்த தளபதின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கெல்லாம் தள்ளப்பட்டு அப்படி சிவகார்த்தியின் ஒரு வளர்ச்சியில் இருக்கும்போது நம்ம விமல் வந்து ஒரு பக்கம் ஸ்டக் பண்ணுறாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா விமலை வந்து நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் ஒரு 1.5-2 ஒரு மீம் மெட்டீரியல் அதிகமாக சோஷியல் மீடியாஸில் பார்த்துருப்போம். அவர் வந்து சில்லுன்னு ஒரு சந்திப்புன்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் அவர் பேசக்கூடிய இங்கிலீஷ், வாவ் காவியா வாட் அ சர்ப்ரைஸ் சீட் அப்படிங்கிற அவர் பேசுகிற ஆங்கிலத்தெல்லாம் ரொம்ப ட்ரோல் பண்ணி ஒரு மெட்டீரியலாக ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக நம்ம பார்த்துருப்போம். அது இல்லாமல் விலங்கு படத்தில் வர்றது, பசங்க படத்தில் வரக்கூடிய எங்கிட்டு மீனாட்சி அங்கிட்டு அப்படின்ற மாதிரியான டைலாக்லாம் ஒரு மீம் டெம்ப்ளேட்டாகவே நம்ம பார்த்துருப்போம். இதனால தான் விமலை வந்து நம்ம ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டராக பார்த்துட்டோம் போல. பட் அவர் நடித்த எவ்வளோ படங்கள் நல்ல ஒரு படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி குருவி, கிரீடம், கில்லி இது மாதிரியான படங்கள்லாம் ஃபுல்லாக சைடாக நடிக்கிறாரு. அவருக்கான ஒரு மெயின் படமாக எங்கே வருது அப்படின்னா சசிகுமார் வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் பாண்டியராஜோட டைரக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா பசங்க அப்படின்னு ஒரு படம் வருது. சொல்லப்போனால் அது ஒரு பசங்களுக்கான படம் தான். அதில் விமலோட கேரக்டருங்கிற அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ஷனை கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் அவரோட அந்த ஒரு ரோல் இருக்குல்ல, நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபன் மூமெண்ட்டாக இருக்கும். இங்கிட்டு மீனாச்சு அங்கிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பக்கம் எரியுதே புகையுதே அப்படிங்கிற ஒரு டைலாக் வர்றதுக்கான இவரோட ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கட்டும், அதில் அவங்க சோப்பி கண்ணை லவ் பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும்,
இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, விமல் வந்து ஒரு ஃபைன் ஆக்டர் அப்படிங்கிறத அந்த பசங்க படம் மூலமாகவே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்க அப்படின்னா, விமல் பல படங்கள் நடிச்சுமே அவருக்கு பேர் சொல்லக்கூடிய படங்களா ஒரு அஞ்சாறு படம் தான் வருது. நமக்கே தெரியும், கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, எத்தனு, தூங்கா நகரம், அதுக்கப்புறம் கலவாணி, இது மாதிரியான படங்கள். முக்கியமாக கலவாணி ஏன் வந்து இப்போ வரையும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்கிறாங்கன்னா, கலவாணி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளவட்ட வாலிபரோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே அந்த கலவாணி படம் தான். அப்பா ஃபாரினில் இருக்க, பையன் சம்பாரிச்சு இங்கே ஊதாரியாக இருக்கு, அது மூலமாக அவர் பையன் பண்ணுற சேட்டை, இப்படியாப்பட்ட ஒரு கதைகள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது கிராமப்புறங்களில் எல்லாரும் பிடிச்ச ஒரு ஹீரோவாக விமல் மாறுறாரு. அதோட ஒரு விளைவாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிங்கராஜா படம் வந்து ஆகாவோகுன்னு பெரிய அளவில் என்டர்டெயின் ஸ்கோப்லாம் இருக்காது, ஆனால் அந்த படத்தை எல்லாருக்குமே பிடிக்கும். இப்படியே ஒரு பக்கம் தேசிங்கராஜா, கலவாணி, மாப்பிள்ள சிங்கம் இப்படி ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும், கேடி பில்லா கில்லாடிறாங்கன்னு ஒரு படம் பண்ணுறாரு. சிவகார்த்திகனுக்கு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உதவுனுச்சு. அதே நேரம் நம்ம விமலுக்கும் அந்த படம் உதவி இருக்கணும். ஏன்னா அந்த படத்தில் சிவகார்த்திகனை நம்ம போய் ஒரு ஹீரோவாக பார்த்ததை விட நம்ம எல்லோரும் விமலோட படம் தான் போய் பார்த்தோம். ஆனால் அந்த படம் விமலோட சிவகார்த்திகன் பயங்கர ஹோப்பாக, அதாவது ஸ்கோப்பாக மாறிடுச்சு. ஹோப்புமே பார்த்திங்க அப்படின்னா விமலுக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். இந்த ஒரு படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு நம்ம விமல் அவர்களோட பெயர் வந்து பட்டி துட்டியெல்லாம் பரவது. சொல்லப்போனால் சினிமாவில் இருக்கவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க விமலை. ஏன் அப்படின்னா, நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நம்ம விமல் வந்து கொண்டாடுற அளவுக்கு என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான பதில் தான் இங்கே. தமிழ் சினிமா ரொம்ப வருடங்களாக தேசிய விருதுகளே வந்து ஜெயிக்கலை. தேசிய விருதுகளில் பரிந்துரைப்பு கூட பண்ணப்படாத ஒரு காலகட்டங்கள் இருந்த டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து ஒரு படம் பரிந்துரை செய்யப்படுது. என்ன அப்படின்னா, வாகை சூடவா அப்படிங்கிற ஒரு படம். இன்றைக்கி நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டுட்ருப்பீங்க, சுட்ட சுட்டமன்னு வேகாது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதை வந்து எடுத்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு கோயிலுக்கு, கோயில் வாசலில் பூ விற்கிற ஒரு அம்மாவுக்கு, தள்ளுவண்டி தள்ளிட்டு போகிற ஒரு தாத்தாவுக்கு, இவ்வளோ பேருக்கு அந்த பாட்டை போடுறீங்க. ஆனால் அந்த பாட்டு இடம்பெற்ற ஒரு படம் அப்படிங்கிறது வாகை சூடவா. அந்த படம் பார்த்தீங்கன்னா 1960களில் நடந்த ஒரு கதை. ஒரு செங்கல் சூளையில் அடிமையாக இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வியல் எடுத்தது. அங்கே அடிமையாக இருக்க மக்களுக்கு பாடம் எடுக்க போகிற நம்ம விமல் ஒரு சாராக போகிறாரு. அவர் போய் அங்கே எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு பாடமே எடுக்கணும், திரும்பி வர்றவர் திரும்ப ஏன் பாடம் எடுக்க போகணும், அவங்களையும் படிக்க வைக்கணும், ஏன் எஜுகேஷனுங்கிறது முக்கியன்ற மாதிரியான ஒரு கதைக்களத்தை கொண்ட ஒரு படமாக இருக்குது இந்த படம் வந்து வாகை சூடவா. ஒரு பயங்கரமான படம் விமலோட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் இன்றளவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். கொட்டுக்காளி வந்து அப்படிப்பட்ட படம், விடுதலை வந்து இப்படிப்பட்ட படம்னு பேசும்போது நம்ம கண்டிப்பாக வாகை சூடவும் அந்த இடத்துல வச்சே தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு படம் தேசிய விருது போய் ஜெயிக்குது. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நேஷனல் அவார்டு வின் பண்ணால் பெஸ்ட் ஃபிலிமு, பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு சொல்லி ஒரு ஒரு கேட்டகரியில் ஜெயிக்கும். ஆனால் அந்த வாகை சூடவா ரொம்ப நாள் கழித்து தமிழ்லேருந்து ரெக்கமெண்டான ஒரு நேஷ்னல் அவார்டுக்கு ரெக்கமெண்டான ஒரு ஃபிலிம் வந்து 7 கேட்டகரிஸில் அவார்டு வின் பண்ணுது. சிறந்த நடிகருக்கான விருது, சிறந்த இயக்குனருக்கான விருது, சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது, சிறந்த நடன இயக்குனருக்கான விருது அப்படின்னு சொல்லி 7 கேட்டகரிஸில் நேஷ்னல் அவார்டு வாங்குது. விமலை எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, என்னப்பா 7 நேஷ்னல் அவார்டு வாங்குறாலும் ஒரு படம் பண்ணியிருக்கேன், விளம்பரம் வெளியில் நீ விளம்பரமே பண்ணலையாப்பா அப்படின்னு. ஏன்னா விமல் தவறுனதே எங்கே அப்படின்னா, தன்னை தான் விளம்பரப்படுத்திக்கிறதுல தவறிட்டார். ரசிகர்களை வந்து என்கேஜாக வச்சுக்கிறது, தன்னை அதிகமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக வச்சுக்கிறது, அவரோட ரசிகர்களுக்கும் மக்களுக்குமான அந்த என்கேஜ்மெண்ட்டை குறைச்சி வச்சுக்கிற அவரை விளம்பரப்படுத்துறதுல விமல் அவர்கள் தவறி இருந்தார். சரி ஓகே, வேறு வந்து இவரை நம்ம கொண்டு வர மூலமாக என்ன யூஸ் நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து சினிமா விட்டு வெளில போயிட்டு அவங்க ஒரு பக்கம் மது பழக்கம் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து வெளில போயிட்டாங்க, திரும்ப சினிமாவுக்குள்ள வந்து அவங்கள பார்க்கும் அந்த அட்டாச்சபிளாக இருக்காங்க கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் நம்ம ஆக்டர் பிரசாந்த் எடுத்துப்போமே, அவர் வந்து ஒரு ஃபைன் ஆக்டர். இந்த சிறா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீன்ஸு ஸ்டார் இது மாதிரியான படங்கள் பண்ணும்போதெல்லாம் அவர் அடிச்சுக்க சாக்லேட் பையன் கிடையாது, மாதவனர்களும் அப்படி தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரசாந்த் வந்து அந்தகன் பண்ணார், அதே நேரம் ஓட் பண்ணார். நமக்கே தெரியும் ரொம்ப ஒரு ஃபிக்ஷனாக அட்டாச்சாகவே இருக்க மாட்டாங்க, அந்த கேப்புன்றதை அப்படியே காட்டிடும். ஈவன் நிறைய பேர் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி சொல்கிறப்ப விமலும் ஒரு காலகட்டங்களில் படங்கள் நடிக்கல, அவரோட பர்சனல் லைஃப்பில் பல ப்ராப்ளம், அதே நேரம் அவர் வந்து ஒரு நபர் ஏமாற்றி பணத்தில் ஏமாற்றி அது கோர்ட்டில் கேஸ்லாம் வந்து அப்படி இப்படி நிறைய ஸ்ட்ரகிளில் இருக்கார், படம் எதுவும் நடிக்கல, இப்போ பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ரொம்ப நாள் கழித்து விலங்கு அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் ஒன்று வருது, சிஃபைல வருது. ஆகா ஓகோன்னு எதிர்பார்ப்பு. ஒரு பக்கம் வந்து அது ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருந்தாலுமே, அது வந்து சித்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூலமாக அது எலவேட் ஆனாலுமே, இங்கே விமலோட ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து விமல் பின்னி பெனல் எடுத்திருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே சொல்லி ஆகணும். அப்போ த ஆக்டர் இஸ் ஆல்வேஸ் ஆக்டர், நம்ம கோர்ட்டில் ஒரு டைலாக் வரும்ல, வயசானப்பா லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படிங்கிற மாதிரி, ஃபார்ம் அவுட் ஆனால் என்னங்க லைன், அதாவது ஒரு ஆக்டர் இஸ் ஆல்வேஸ் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமா திரும்ப நம்ம விமல் ப்ரூவ் பண்ணியிருக்கார். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் தமிழ் சினிமாவில் ஹீரோக்கு பஞ்சம் வந்துருச்சு, மற்ற மொழி படங்களை கொண்டாடுறோம், மணிகண்டனை கொண்டாடுறோம், கவினை கொண்டாடுறோம், ரியோவை கொண்டாடுறோம், அப்போ அந்தளவு வந்து நம்ம நடிகர்களை தேட ஆரம்பிச்சிட்டோம், ஹரிஷ் கல்யாணம் கொண்டாடுறோம், அப்போ இங்கே நடிகர்கள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே விமல் மாதிரியான ஒரு ஃபைனான ஆக்டரை வச்சுட்டு நம்ம நடிகர்கள் இல்லைன்னு சொல்கிறதா நம்மளோட ஒரு முட்டாள்தனமாக இருக்குது. இந்த இம்பேலன்ஸ்டு பொசிஷன் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் சினிமா அப்படிங்கிறத நான் பேச வரோம்ல, பட் தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஒருத்தர் மேலே ஏறும்போது ஒருத்தவங்க இறங்குவாங்க, ஒரு சில பேர் இறங்கியே இருப்பாங்க. சொல்லப்போனால் ரஜினி அண்ட் கமல் இவ்வளோ வருஷமாக ரஜினியோட டாமினன்ஸ்ன்றது அதிகமாக இருந்தது. இப்போ இந்த பிக் பாஸ் வந்ததுக்கப்புறமா கமலோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கமலோட பேலன்ஸ்ன்றது ஏறி இப்போ ரஜினி அவர்களோட பேலன்ஸ் கொஞ்சம் லைட்டாக குறைய ஆரம்பிச்சிருக்கு அஸ் அ சினிமா பர்சனாக. அதே மாதிரி விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேரோட இம்பேலன்ஸ்ன்றது நமக்கு தெரியும். சொல்லப்போனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் ஆகாவோகோ தளபதியும் தூக்கி கொண்டாடினாலும் ஒரு காலகட்டங்களில் அஜித்தோட எழுச்சி அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்போ அஜித்துக்கு ஈக்குவலாக சூர்யாவை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு இம்பேலன்ஸில் விஜய் இறங்கினார். இப்போ விஜய் எங்கேயோ இருக்கார், அஜித் எங்கேயோ இருக்கார், சூர்யா காணாமல் போயிட்டார். அந்த இம்பேலன்ஸ் இருந்தது. சரி, அஜித் விஜய்க்கு அப்புறமா யாருப்பா அப்படின்னு கேட்டால் விக்ரம் சூர்யான்னாங்க. ஒரு பக்கம் விக்ரமோட இம்பேலன்ஸ் அதிகமாக இருந்தது, சூர்யா கொஞ்சம் பேலன்ஸ் கீழே போனார். சிங்கம், ஏழாமறிவு இது மாதிரியான படங்கள் கொடுத்து சூர்யா எங்கேயோ வந்தார். தலைமை கொஞ்சம் ஃப்ளாப் மூவிஸாக கொடுத்து விக்ரம் ஒரு கட்டத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு தனுஷ் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் சொன்னாங்க. சிம்பு படம் கொடுத்த காலங்களில் தனுஷ்கிட்ட படம் இல்லை, சீடன் மாப்பிள்ளை இது மாதிரியான ஒரு படம் கொடுத்து இம்பேலன்ஸில் இருந்தார். சிம்பு எங்கே வளர்ந்து போனார். இப்போ தனுஷோட வளர்ச்சி அஸ் அ சினிமா பர்சன் எங்கேயோ இருக்குது. சிம்புக்கு ஃபேன் பேஸ் இருக்குது, அவர் படம் வந்து வசூல் பண்ணது அதெல்லாம் அடுத்து. ஆனால் அஸ் அ சினிமா பர்சனாக மிஸ்டர் டியோட பொசிஷன் வேறு, நம்ம சிம்புவோட பொசிஷன் வேறு. இதுக்கு அடுத்து ஒரு ஆள் தேடும் போது என்ன பண்ணுறாங்க, சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி அப்படின்றாங்க. ஆனால் விஜய் சேதுபதி விமலா இருக்கக்கூடிய இடத்துல விமல் காணாமல் போகிறார். காரணம், அவர் இது மாதிரியான படங்கள் பண்ணி அவருக்கு இருந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் தன்னை தான் விளம்பரப்படுத்திக்கல, அவர் சூஸ் பண்ண கதைக்களம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, சில்லுன்னு ஒரு சந்திப்பு, அதுக்கப்புறம் எத்தன் இது மாதிரியான ஒரு மஞ்சப்பை இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள் அவர் நடித்து லோ பட்ஜெட் ஹீரோ அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம விமல் அவர் வாங்க ஆரம்பிக்கிறது. இதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு. அதே நேரம் அவர் ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவரை அதாவது இவரை கொண்டாடுறதுனால இவரை திரும்ப வந்து நம்ம சினிமாவுக்குள்ள எடுத்துகிட்டு வரனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப ஒரு கதை சார்ந்த படங்கள் தமிழில் வர ஆரம்பிக்கும். களவாணி மாதிரி, வாகை சூடாவா மாதிரி, தூங்கா நகரம் மாதிரி, எத்தன் மாதிரியான ஒரு கதைகளுக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய படங்கள் உள்ளே வரும். சரி, அண்டர் ரேட்டட் ஆர் அன்சங் ஹீரோஸில் நிறைய பேர் இருந்தாலும் இப்போ எதுக்கு விமலை பற்றி பேசுகிறோம், இந்த வீடியோவில் பேசுகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ இன்றைக்கி பப்ளிஷ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நாளைய நாள் என்ன அப்படின்னா, விமலோட நடிப்பில் மாப்போசி அப்படின்னு சொல்லி முதல்ல பெயரிடப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பேரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு. ஏன்னா ஒரு சில சட்ட சிக்கல்னு அந்த படத்தோட டீம் சொன்னாங்க. அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெற்றிமாறன் அவர்கள் வாங்கியிருக்கதா ஒரு தகவல் வந்து. அந்த இன்றைக்கி தலை சிறந்த இயக்குநர்களை பார்க்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறமா மிஷ்கின் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் வெளியிடுறாங்க. இந்த படத்தோட இயக்குநராக போஸ் வெங்கட் அவர்கள் தான் இருக்காங்க. இந்த நான் வீடியோ போடுறதுக்கான காரணமே, விமல் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த மாப்போசியோட அதாவது இந்த சாரோட கதைக்களமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுவுமே ஒரு டைம் பேஸ்டு, அதாவது ஒரு முந்தைய காலகட்டங்களில் ஒரு படிப்பில், அதாவது ஒரு கல்வியில் நடந்த இடர்பாடுகள், அதை தாண்டி எப்படி கல்வி மக்களை போய் சேருது அப்படிங்கிற ஒரு கதைக்களமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். வாகை சூடாவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் அண்ட் ஷேடு இருந்ததோ அதே மாதிரியான ஃபீல் அண்ட் ஷேடை கண்டிப்பாக விமல் இதில் கொடுப்பார். அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ண ஒரு படம் தான். அதுக்கான ட்ரெய்லர் அண்ட் ஈவெண்ட்டெல்லாம் வந்து நாளைக்கு பண்ண போகிறாங்க. நாளைக்கு ட்ரெய்லர் வரும்போதெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ வருடங்களாக நம்ம வந்து செஞ்ச ஒரு தவறு, விமல் மாதிரியான ஒரு நடிகரையும் அவர் சூஸ் பண்ண ஒரு கதைகளையும் நம்ம கொண்டாடாமல் விட்டது. பட் அந்த தவிர இனிமேல் பண்ணிட வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஒன்று இருக்குது. சேம் இந்த மாதம் செப்டம்பர் 25 அவருக்கு பர்த்டே வேறு வருது. சரி, ஓகே, நம்ம எவ்வளோ பேரை பற்றி பேசுகிறோம், கண்டிப்பாக அந்த இடங்களில் விமல் பற்றி பேசியே ஆகணுமேன்றதுக்காக தான் இந்த நேரத்தில் இப்படியாப்பட்ட ஒரு வீடியோ நான் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே நாளைக்கு மறக்காமல் சார், அதான் மாப்போசி என்று அழைக்கக்கூடிய சார் படத்தோட ட்ரைலர் வருது. லோகேஷன் மிஸ்கின் அவர்கள் வெளியிடுறாங்க. நிறைய பேர் பார்த்து உங்களோட ரெஸ்பான்ஸை வந்து அந்த வீடியோட கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அதெல்லாம் தாண்டி உங்களால் தியேட்டர்களில் போய் பார்க்க முடியலை அப்படின்னாலுமே அந்த படம் பார்த்துட்டு வரவங்கள்ட்ட அந்த கதைக்களம் எப்படி இருக்குது, வாகை சுடவ மாதிரியான ஒரு படமாக இருக்கா, இல்லைனா வந்து இது எப்படியாப்பட்ட வாழ்வியில் கொடுக்குதுங்கிறத கேட்டு ஒரு நல்ல படத்தை நாலு பேர்கிட்ட சஜஸ்ட் பண்ணுங்கள். விமல் மாதிரியான ஒரு ஆக்டரெல்லாம் நம்ம சினிமாவுக்கு எப்போயுமே தேவை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நான் சொன்ன இவ்வளோ கருத்துக்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.